எல்லோருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. பெண்களுக்கான, பெண்களாகவே உருவாக்கப்படுற சங்கம். என்னன்னா, உனக்காக நான் பேசுவேன், நீ பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சமூகத்தில் வந்து நமக்கான நம்ம உரிமையை நாம் பேசணும் அப்படின்ற இடத்துல வந்து முயற்சிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேன். அது இவங்க முன்னெடுக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயமும் கூட. ஏன்னா ஒடுக்குதல் அப்படின்றது வந்து சாதி, மதம், அப்புறம் வந்து பல்வேறு வகையான ஒடுக்குதல் இந்த சமூகத்தில் இருக்கிற மாதிரி, ஆனால் பெண்கள் மீதான ஒடுக்குதல் அப்படின்றது ரொம்ப இயல்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவத்தில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து அது அப்பாவா, தம்பியா, அண்ணனா, ஏதோ ஒரு உறவுமுறையின் அடிப்படையில் இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து ஒடுக்குதலுக்கு தினம் தினம் ஆளாகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ஒடுக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சமூகம் ஒருத்தரை ஒடுக்குறதுன்றது வந்து அந்த ஒடுக்கப்படுறவர்களே வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த ஏற்றுக்க மறுக்கிற பெண்களுடைய அந்த ஏற்றுக்க மறுக்கிற குரல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகாரமாக எதிர்ப்புடையதாக நிச்சயமாக இருக்கும். அந்த குரல்களாக தான் இந்த சங்கம் நான் பார்க்குறேன். நான் இந்த சங்கம் நிச்சயமாக ரொம்ப வீரியமாக செயல்படணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அப்படின்லாம் எல்லா காலகட்டத்திலையும் வந்து பெண்கள் ஒடுக்குமுறை வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான வடிவங்களில் வந்து எதிர்ப்பு குணம், போராட்ட குணம் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் மாற்றம் அப்படின்றது வந்து நிகழ்தா அப்படின்னா ரொம்ப குறைந்த அளவில், பெர்சன்டேஜ் அளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெண்கள் மீதியான பாலியல் சுரண்டல் இருக்குதுல்ல, இதுவும் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட வடிவமாக தான் இருக்குது. எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அதை விமர்சனம் பண்ணுறதே கிடையாது, முதல்ல டிஸ்கஷன் பண்ணுறது கிடையாது, அதை பற்றி பேசுறது கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப இயல்பானதாக இருக்குது. நான் நம்ம பேசுகிறப்ப சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செய்கிற எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு வகையில் பாலியல் ரீதியான சுரண்டல்களுக்கு ஆளாக்கப்படுதான் நம்புகிற இந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாருமே அப்படிதானா அப்படின்ற யோசனை நமக்குள்ளே இயல்பாகவே இருக்குது. சமீபத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றினா வந்து கமெண்ட் என்னன்னா, அவள் ட்ரெஸ்ஸு ஒன்றும் சரிய போடல, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுனதுனால தான் அப்படி நடந்தது. இப்போ குழந்தைன்னா எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குதுங்க? சின்ன குழந்தை வந்து பாலியல் ரீதியாக மோசமாக வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு வந்து காரணமாக இருக்கா, இங்கே நடத்த காரணமாக இருக்கா, குழந்தையோட நடத்த காரணமாக இருக்கா, இல்லை வந்து ட்ரெஸ்ஸு காரணமாக இருக்கா, இல்லை அவளுடைய ஒழுக்கு செயல்பாடுகள் காரணமாக இருக்கா? இதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப இயல்பாக பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி தொடர்ந்து அவங்க மேலே வந்து குற்றம் சாட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப வழக்கமான, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவமாகவே இருக்குது. இந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற வடிவம் உடைக்கப்படணும். நம்ம முதல்ல இந்த அக்செப்டன்ஸ்லேருந்து வெளியே போகணும். ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஆட்களாக நம்ம மாறணும். அந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஆட்களாக இந்த சங்கம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து போராடுவதன் மூலமாக தான், தொண்டை கீழே கீழே கத்துறதன் மூலமாக மட்டுமே தான் நம்முடைய உரிமைகள் நாம் பெற முடியும். மற்ற யாரும் நமக்காக உரிமை வாங்கி தரவே மாட்டான். தொடர்ந்து வந்து உனக்கான உரிமை, அதாவது என்ன பிரச்சனைனா வந்து நீ உன்னுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன் அப்படின்றதே வந்து ரொம்ப முட்டாள்தனமா. அது உனக்கு பசிக்குதுன்னா நீ தான் சாப்பிடணும்ல. உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய வழினா நீ தான் சொல்லி அவனை இங்க வந்து அப்படி சொல்றதுக்கான சூழல் இங்க இல்லைன்னா நம்ம அதை ஏற்படுத்துவோம். அந்த சங்கம் அதை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். தோழர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து வீரியமா செயல்படுங்க. நிச்சயமா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து உங்களோட ஒற்றுமை செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச் சார். ஒன் செகண்ட் சார், ஒன் செகண்ட் சார். மீனா இல்லைன்னா ஷூட் நடக்காது, அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. சிங்கிள் ஹேண்டடாக ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களே ஹேண்டில் பண்ணாங்க. எனிவே, இதில் ஆம்பளைங்களா நம்ம இவ்வளோ நாளாக ரொம்ப பேசிட்டோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப கருத்து சொல்லிட்டோம். இனிமே நம்ம குவைட்டாக இருக்க வேண்டியது. சவுத் இந்தியன் ஃபிலிம் விமென்ஸ் அசோசியேஷன் பேச வேண்டிய காலம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட், ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். ஷிஃபா சார்பாக புஷ்கர் மற்றும் காயத்ரி அவர்களுக்கு மொமட்டோவை வழங்க திருமதி அம்பிகா அவர்களை மேலே கழிக்கிறோம். Thank you.
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த சவுத் இந்தியன் பிலிம் விமன்ஸ் அசோசியேஷன் இந்த பெண்களுக்கான அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்ன இங்க மதிப்புக்குரிய காந்தம்மாள் அவர்கள் பேசும்போது உழைக்கும் பெண்களுக்கு இருக்கிற சிரமத்தை பத்தி அவங்க சொன்னாங்க. என்னென்ன சிக்கல்? வீட்டுக்கு போனாலும் சிக்கல், வேலை செய்யற இடத்துலயும் சிக்கல். அப்ப இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதாவது ஒரு முடிச்சு எப்படி விழுந்தது அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த முடிச்சை நம்ம அவுக்க முடியும். அந்த முடிச்சு எடுக்கிறேன்னா அந்த முடிச்சு எப்படி விழுந்தது அப்படின்னு தெரியணும். இது என்னுடைய கருத்து. சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இந்த எல்லா பேராலையும் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அது வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்குது. அதுக்கு காவலுக்கு தான் ஜாதி, மதம், கடவுள் என்ற கற்பனை கருத்தியல் இதையெல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னுடைய கருத்து. அதனால இதுல இருந்து விடுபடுங்க அப்படின்னா பெண்கள் முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய பெண் ஏன் அடிமையானாள். ஏன் அடிமையானால், எப்படி அடிமையானால், எதற்காக அடிமைப்படுத்தப்பட்டாள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா தான் அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். இந்த இடத்துல அந்த நாட்டியமாடி அவங்க கோட்டீஸ்வரி அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்தை முதல்ல சொல்லிக்கிறேன். என்ன வந்து டான்ஸ் எவ்வளவு கஷ்டங்கிறது என்ன மாதிரி ஹீரோக்களுக்கு தெரியும். நாங்க வந்து டைரக்டர் கிட்ட எல்லாம் சண்டை போடுவோம், எங்க பாட்டுக்கும் வாயாசி எப்படிங்க டான்ஸ் ஆடுறது. ஏன்னா இருக்கிறதுலயே சிரமமான விஷயம் டான்ஸ் ஆடுறதுதான். என்ன ரீசன் அப்படின்னா ஃபைட்னு வச்சுக்கங்களேன், முடியாத விஷயத்துக்கு நம்மளுக்கு டூப் போட்டுக்கலாம், நம்மளுக்கு டூப் போடலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து இன்னைக்கு அந்த ஸ்பீடு பண்ணிக்கலாம். அந்த காலத்துல 24 frames வந்து நம்ம 20 frames இல்ல ஸ்ரீராம் சார் 20 frames 18 frames வச்சிட்டோம்னா நம்ம பயங்கரமா வேகமா சண்டை போடுற மாதிரி தெரியும். ஸோ வந்து முடியாத விஷயத்துக்கு டூப் போட்டுக்கலாம், ஸ்பீடு பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஃபைட்ல நம்ம ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் சவுண்டு போடுவாங்க. இதுல போட்ட சவுண்டுக்கு நம்ம ஆடணும். இந்த கொடுமை வேற இருக்குது இல்லையா? ஏற்கனவே லிரிக்ஸும் மியூசிக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதுக்கு தான் அந்த மாதிரி ஆடுறேன்னா என் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நம்பிக்கைக்கு தெரியும். நான் வந்து ஹீரோயின் காலை பார்த்துட்டு ஆடுறது, நான் தப்புனாலும் கூட அவங்க மேல போட்டுறாரு சார், அவங்க தப்பாடினாங்க அதனால நானும் தப்பா ஆடிட்டேன் சார் அப்படின்ட்டு. இந்த அது மாதிரி இப்போ வந்து அந்த அந்த முக்கியமான பெண்களுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மையத்தை சேர்ந்த இந்த ஆரம்பிச்ச தோழர் ஈஸ்வரி அவர்கள், ஏஞ்சல் அவர்கள், மதுமிதா அவர்கள் எல்லா பேரையும் சொல்ல முடியல. அதுல முக்கியமா நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது மூணு பேருடைய கிளிப்பிங்ஸ்க்காக சொல்றேன். கௌசல்யா, சங்கர், அனிதா. அந்த அனிதா கூட டாக்டர் அனிதான்னு போட்டாங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் தோழர் பாலபாரதியுடைய கிளிப்பிங்ஸ் வந்து நினைக்கிறேன். பாலபாரதி எப்படிப்பட்ட ஒரு, அதாவது அப்படி எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாரும் இருந்துட்டாங்க வச்சுங்களேன், பாலபாரதி போன்ற 234 எம்எல்ஏ அங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவே தெரியாது, இல்ல தெரியாது, நம்மளுக்கு நல்ல கண்ணையாவே தெரியல, பாலபாரதி அம்மா தெரியாது, என்ன செய்யறது அப்படி நம்ம வளர்த்துருக்கிறோம். இங்க மம்முட்டி சார் சொன்னாரு கேரளால, நாங்க சிஎம் சினிமா தியேட்டர்ல தேடாது. அதான் ஓகே, எங்கேயும் எழுத்துட்டு போக வேண்டி. இங்க முக்கியமா இல்ல, முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்லணும். என்னன்னா அண்ணல் அம்பேத்கருடைய வளர்ச்சியை பத்தி நான் இங்க சொல்ல விரும்புறேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பத்தி ஏன் சொல்லணும்னா, அவர் மிகவும் தாழ்ந்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். பிறந்து இந்த தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக போராடணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட உடனே இறங்கி போராடல, அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிறாரு. லண்டன்ல போய் படிக்கிறாரு, தன்னைத்தானே வந்து கல்வியிலும் பொது அறிவிலும் பொருளாதாரத்திலும் தன்னை வளர்த்து கொண்டு தன் மக்களுக்காக போராடுகிறார். சட்ட மேதைன்னு பேர் வாங்குறாரு. அதனால இங்க இருக்கிற இளம் இயக்குநர்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க வந்து சமூகத்துக்காக போராடும் போது, உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது உங்களையும் நீங்க வளர்த்துக்கிட்டே இருங்க.
கல்வியாலையும் அறிவாலையும் பொருளாதாரத்திலையும் உங்க வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து இறங்கி போராட முடியும். நம்மளே கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம குரல் கொடுக்கறது கஷ்டம். நம்ம பொருளாதார சிக்கல் இருக்கு, நம்ம எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? அதனால பொருளாதார சிக்கல் இருந்து வெளியே வர அளவுக்கு உங்களை நீங்களே வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். என்ன அப்பதான் அதே மாதிரி இங்க வந்து குறிப்பா டைரக்டர்ஸ் அத்தனை பேருக்கும், அது வந்து ஆண்கள் பெண்கள் நான் இனம் பறிக்க விரும்பல. ஒரே ஒரு விஷயம், எனக்கு பல நல்ல விஷயங்கள் மக்கள் தலை எம்ஜிஆர் படத்தில் இருக்கிற பாட்டுல இருந்து எடுத்துக்குவேன். அவர் ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும், ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதமா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ரசிகர்கள் தேவை நம்மளுக்கு வந்து, நம்மளுடைய கலை வடிவத்துக்கு பாடமும் கற்பிக்கணும், அதே நேரத்துல அதை ரசிக்க வைக்கவும் தெரியணும். அதனால்தான் அவருடைய படத்துல பூரா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உரிமைக்காக குரல் கொடுத்த பாடல்கள், பொது உடைமை சித்தாந்தத்தை எடுத்து சொன்ன பாடல்கள். ஆனா அந்த படம் அத்தனையுமே பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடையும். அது ரொம்ப முக்கியம். நாலு செவத்துக்குள்ள ஒரு நாலு பேர் பார்த்துட்டு போயிட்டு அந்த படத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை. பொருளாதார ரீதியாக வெற்றியும் பெற வேண்டும், நாம் சொல்ல வந்த கருத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும். அதுதான் சரியான ஒரு கலை வடிவமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையிலும் சரி, உரிமைக்காக போராடும் போதும் சரி, சமூகத்துக்காக குரல் கொடுக்கும் போதும் சரி, நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியை தொலைச்சிடக்கூடாது. நேற்று நான் வரும்போது மறுபடியும் வாத்தியார் கூட தான், ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆயிரத்தில் ஒரு நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு பேட்டியில், இல்லை பி சி ஸ்ரீராம் சாருக்கு பிடிச்ச படம் மக்கள் தலை எம்ஜிஆர் நடிச்ச ஆயிரத்தில் ஒரு. பொதுவாக அந்த ராஜாராணி படத்தில் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மைய கதை எதுவாக இருக்கும்னா சர்வாதிகாரியிடமிருந்து நாட்டை மீட்டெடுப்பது, மக்கள் விடுதலை, கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பது அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் படத்துலையும் கூட ஒரு கொடுங்கோலன் சர்வாதிகாரியா இருக்கிற மனோகர் சார் தான் நடிச்சிருப்பார். அவர்கிட்ட இருந்து அந்த நெய்தல் நாடு மீட்டெடுக்கிறத கதை. அது கிளைமாக்ஸ்ல வந்து அடுத்த நாள் பெரிய போர் வரப்போகுது, அந்த போர் வரப்போதும் கூட அடுத்த நாள் சண்டை, அதுல எவ்வளவு பேர் உயிரோடு இருப்பான்னு தெரியாது ஒரு போர் வரும்போது. இருந்தாலும் கூட அந்த போர் வீரர்கள் எல்லாம் போராளிகள் எல்லாம் கப்பல் மேல் தளத்துல ஆடி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கப்பல் கீழே இருக்கிற ரூம்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சீன் வரும். அப்ப ஜெயலலிதா ரொம்ப சேடா இருப்பாங்க. அவர் கேட்பாரு, என்ன பூங்கடி ஆழ்ந்த ஆசை ஆலோசனை ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஜெயலலிதா மேடம், நாளை போர் முரசு கொட்டவிருக்கிறதே அப்படிம்பாங்க. கொட்டட்டுமே, வழக்கம் போல் வெற்றி நீரிக்குத்தான் அப்படிம்பாங்க. எதிரிகளை நாம் அவ்வளவு சுலபமாக எடை போட்டு விட முடியாது ஜெயலலிதா சொல்லுவாங்க. அதுக்கு அவர் தலைவர் சிரிச்சுட்டே சொல்லுவாரு, மேலே பார்த்தாயா நன் நண்பர்களே, நம்முடைய நண்பர்களின் சந்தோஷத்தை பார்த்தாயா, அவர்களுக்கும் பெண்டு பிள்ளைகள் உண்டு, நாளைய போரில் எவ்வளவு பேர் மிஞ்சுவார்கள் என்று இப்பொழுதே உறுதியாக கூற முடியாது. இந்த உண்மை அவர்களுக்கும் தெரியும், இருந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆடி பாடுகிறார்கள் பார்த்தார. சமூகத்துக்காக ஒப்படைத்தவர்கள் மரணத்தை உறக்கமாகவே கருதுவார்கள் அப்படின்னு ஒரு சீன் வரும். அதாவது நாளைக்கு சண்டை வரப்போது எவ்வளவு பேர் உயிரோடு இருக்க போறான்னு தெரியல, இருந்தாலும் வந்து அன்றைய மகிழ்ச்சியை வந்து அவங்க தவற விடுறதில்லை. இந்த ஒரு காட்சி வந்து எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு காட்சி. இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுற விஷயங்கள். அதனால இந்த மையத்திற்கு, இந்த பெண்கள் அமைப்புக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன். நிச்சயமா வந்து என்னான எல்லா விதத்திலையும் நான் மிகப்பெரிய அளவு துணையாக இருப்பேன். இந்த நேரத்துல கதைக்கு தேவைப்பட்டதுனால செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்து தயங்கிறேன்னு பாடின பாட்டுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன திருப்பி நீங்க பாடினா செந்தமிழ்நாட்டு தமிழ் மோனே ஜீன்ஸ் உடுத்தி ரஞ்சித் அழகா சொன்னாரு, எல்லா நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கும் பெண்களுடைய ஆடையை வந்து காரணமா சொல்றது, நீ யார் அப்படிங்கிறத நான் ஆண்களை பார்த்து கேட்கும் கேள்வி. அவர்களுடைய உடையை அவர்கள் வடிவமைத்துக் கொள்வார்கள், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு எழுச்சியான ஒரு இயக்கம், ஒரு மையம் ஆரம்பிச்சது, அதுவும் வந்து அவங்க காந்தம்மாவை கூப்பிட்டு கௌரவிச்சது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மையம் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும், பெண்களின் உரிமைகளுக்காக சரியான முறையில் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். யார் பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, உங்களோட ஸ்டைல்லயே அந்த தகடு தகடு இல்ல, ஒரு சமூகமுடைய கவனம் திரும்புறதுக்கு இதெல்லாம் தான் காரணம்.
இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பெரியாரை பத்தி பெண்ணே அடிமையானால் பாய்ச்சிரும், அம்பேத்கரை பத்தி அவர் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையான்னு பாட்டு வருதில்ல உண்மை அறிந்தால் பாட்டுல, அப்படி நல்ல விஷயங்களை சொல்லும் போது கவனத்தை திசை திருப்பி. இப்ப வந்து இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், கை தட்டுவாங்க சிரிப்பாங்க, இவ்வளவு மீடியாக்களுக்கு அது அதையே கிளிப்பிங்ல போட்டான்னு வச்சுக்கங்களேன், சொல்ல வந்த விஷயம் போயிடும். நல்ல விஷயம் இருந்தாலும் தயவு செய்து வந்து இல்ல உண்மையாதான், நம்ம கலையை கலையாக பார்க்க வேண்டும், கருத்தை கருத்தாக பார்க்க வேண்டும், கொள்கையை கொள்கையாக பார்க்க வேண்டும், உரிமை விஷயத்தை உரிமை விஷயமாக பார்க்க வேண்டும். இருந்தாலும் நீங்க ஆசைப்படும் அப்புறம் மறுபடியும் அடுத்த டைலாக் போய் சொல்லுவீங்க, ஒண்ணு தப்பு இல்லை. இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, அது என்னது ஒரு பெரிய ஜனா புணத்தை நீதாண்ட பார்சல் பண்ண தகடுங்கம்மா தகடு தகடு. முதல் முறை நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவா நான் பார்க்க போறேன் நீங்க பேசுறது. அனைவருக்கும் வணக்கம். 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் எடுத்தேன், அதுல வந்து எல்லா துறையிலும் பெண்கள் அப்படிதான் அந்த படம் எடுத்தேன். மித்ர மை ஃப்ரெண்ட், சினிமாட்டோகிராஃபர்ல இருந்து மியூசிக் டைரக்டர், ஆடியோகிராஃபர், காஸ்டியூம், அஃப்கோர்ஸ் எழுத்தாளர், எல்லாருமே. ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு இந்த ஒரு சின்ன குழந்தைங்கன்னு சொல்லலாம், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் குழந்தைங்க தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு பெண் அணி ஆரம்பிச்சிருக்காங்க, விஷ்ணு த வெரி பெஸ்ட். இது வந்து வேறுபடுத்துறத நிலைமையில கிடையாது, இட் இஸ் பேசிக்லி நம்ம எல்லாம் சேர்ந்து கை கோர்த்து ஒரு பாதையில நடப்போம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது கஷ்டம் வந்தா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தைரியமா இந்த துறையில உங்க மனசுல உங்க இதயத்துல ஒரு கனவு இருந்தா உங்களால சாதிக்க முடியும் என்கிற ஒரு ஒரு வெளி ஒரு ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ வேர்ட் இந்த ஒரு விமென்ஸ் அசோசியேஷன்ங்கிறது. ஏன்னா எத்தனையோ வருஷம் பிசி ஸ்ரீராம்லேருந்து அசோக் குமார்லேருந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ், பெண் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவருடைய அசிஸ்டன்ட் தான் என்னுடைய படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேன் டூ இட். அண்ட் இந்த பெண்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஏன்னா சமுதாயம் நமக்கு வந்து இடம் கொடுக்கறதோ இல்லையோ நீங்கள் வந்து உரிமையோடு நீங்கள் வாங்கி எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து நம்ம நிற்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வித் யோர் டேலண்ட் அண்ட் யோர் கிரெடிட். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பாதை வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து யாரும் கைப்பிடிச்சு நடத்த ஒன்றும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த கேமராவுக்கோ இல்லை எடிட்டிங் எக்யூப்மெண்ட்டுக்கோ இல்லை சவுண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கோ அதை ஆண் ஆப்ரேட் பண்ணுறதா இல்லை பெண் ஆப்ரேட் பண்ணுறதான்னு தெரியாது. ஸோ இன் தி எண்ட் உங்களுடைய திறமை மட்டும்தான். ஸோ கேர்ள்ஸ், நீங்கள் எல்லாருமே பி ரெடி அண்ட் யூனோ be up to date with everything that happens. So wish you the very very best. உங்க எல்லாரும் கூடயும் நானும் இந்த பாதையில உங்க கூட நடக்கிறதுக்கு I am there, always there. Wish you the very best. Thank you. Thank you. Thank you so much, ma'am. Once again, ma'am. ஷிஃபா சார்பாக திருமதி ரேவதி அவர்களுக்கு மமோட்டோவை வழங்க திரு சத்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much, sir. Thank you, ma'am. Thank you so much.